இந்த இந்து சமயம் என்ற ஒரு சமய கோட்பாடு இருக்கிறது அல்லவா, இன்று தமிழர்கள் தான் தங்களை இந்துக்கள் என்று அடையாளப்படுத்திக் பதில். இந்து சமயம் என்பது தமிழர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் இல்ல, நான் சொல்லி முடித்துறேன், நானே சேர்த்து நானே பதில் சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, இந்து சமயம் என்பது தமிழர்களால் உருவாக்கப்பட்ட மத கோட்பாட்டை, அந்த இறையாண்மையை திரித்து பொய் கதைகளை புகுத்தி தமிழர்களுக்கு இருந்து அப்பாற்படுத்திய ஒரு சமய வழிபாடு. நீங்க புரிந்து கொள்ளுங்க, அங்க அந்த இந்து சமயத்துல வழங்கப்படக்கூடிய கடவுள்களில் 99% கடவுள்கள் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட, தமிழர்களால் வழிபடப்பட்ட கடவுள்களே. ஆனால் அவர்களால் கொண்ட அந்த கதைகள் இருக்கு பாருங்க. இப்ப வந்து முருகனை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு இந்து சமய ஆன்மீகவாதிகிட்ட கேட்டீங்கன்னா, ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மாங்காய் திருடின கதை மாதிரி சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா, ரொம்ப தவறான ஒரு கதை அது. அது வந்து முருகனுடைய மாண்பு அல்ல. முருகன் வந்து பழனி மலைக்கு வந்துட்டு மாம்பழத்திற்காக கோய்த்து கொண்டு வந்து விட்டாருங்கிறதெல்லாம் பிற்காலத்தில் தவறாக ஆரியமயமாக்கப்பட்ட கருத்தியல்கள். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கருத்தியலைத்தான் இந்து மதம் திணித்து கொண்டிருக்கிறது. அவருடைய பக்திய நூல்கள் எல்லாம் இந்த தவறான பொய்யான கருத்துக்களை தான் திணித்துக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு கடவுளையும் கொச்சைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திக்கலாம் என்றால், ஐயப்பனை இன்னைக்கு நீ வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஐயப்பன் ஆலயத்திற்கு பெண்களே நுழையக்கூடாது என்ற அந்த ஒரு சட்டமும் இருக்கிறது. ஆனால் அந்த ஐயப்பனுக்கே புராண வரலாறு என்ன சொல்லுது? சிவனும் விஷ்ணுவும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு விஷ்ணு வந்து பெண்ணாக மாறி அந்த ஐயப்பனை பெற்றெடுத்தார்கள் என்ற ஒரு அருவறுக்கத்தக்க வரலாறு வந்து அவர்கள் ஆரியர்கள் பயன். அதனால தான் சொல்கிறேன், ஆரியர்கள் தமிழர்களுடைய வழிபாட்டு முறையை இழிவு செய்தவர்கள். அந்த இழிவை நம்மளையே தூக்கி சுமக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது. அந்த இழிவை உணராமல் நம்ம என்ன சொல்றோம், உன்னுடைய கடவுள்களை நீ வழிபடு, அது விட்டு கொடுக்காது, எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்காது. ஆனா உன்னுடைய கடவுள்களுடைய தத்துவங்களை, உண்மையான தத்துவங்களை உணர்ந்து இப்ப நீ விநாயகர் கும்பிடு, தப்பே கிடையாது. விநாயகர் என்பது தமிழருடைய தத்துவம், ஆனா கடவுள் கிடையாது, வாழ்ந்த மனிதர் கிடையாது. விநாயகர் ஒரு தத்துவ உருவம். அது என்ன தத்துவ உருவம்னா, நீங்க இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, நீ சீனர்களுடைய இதுல எல்லாம் இந்த லாஃபிங் புத்தா என்ற ஒரு 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 கடவுள் இருப்பார். அந்த கடவுளை பற்றி நீங்க சீனர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்ந்ததெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன சொல்லுவாருனா, ஒரு உருவகப்படுத்தி அவர் வந்து சிரிச்ச முகத்தான். அதனால எனக்கு ஒரு பொருளாதாரம், வெல்த். ஏன்னா ஒரு பணக்காரன், ஒரு பணம் படைத்தவன் எப்படி இருப்பான், நல்லா சாப்பிட்டு கீட்டு நல்லா தெம்ப உட்காந்துட்டு சைட்ல மூட்டை கீட்டு வச்சுட்டு பணம் வந்து தட்டுல வச்சுட்டு பரிவட்டத்தோட உட்காந்துருப்பான். அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பொருளாதார அடையாளம் தான் இந்த பொருளாதார சிந்தனை கொண்டவர் லாஃபிங் புத்தா என்பது. இது இதே போன்ற ஒரு தத்துவ உருவாக்கம் தான் விநாயகர். விநாயகரோட உடம்பு என்பது லாஃபிங் புத்தா உடம்பு தான், நீங்க வேற எந்த உடம்பும் கிடையாது. அந்த அந்த பெருத்த உடல் என்பது பொருளாதார முழுமை, ஒரு பொருளாதார ரீதியாக, உணவு ரீதியாக எல்லாத்திலும் முழுமையடைந்த தன்மையை அந்த பெருத்த உடல் குறிக்கிறது. அவருக்கு முன்பே தங்கத்தட்டுல காசு இருக்கும், அரிசி இருக்கும், புத்தக நூல்கள் இருக்கும், இதெல்லாமே கலந்துருக்கும். யானை அப்படிங்கிற அந்த யானை முகம் என்பது தமிழர்களின் அறிவு அடையாளம். யானை என்பது தமிழர்களுடைய அறிவான அடையாளம். காரணம் என்னன்னா, யானை என்பது தான் தமிழர்கள் பார்த்த விலங்குகளிலேயே மிக அறிவார்ந்த விலங்கு. அதனால ஆமா, அறிவுக்கான அறிவுக்கான உருவகமாக யானையை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் கருப்பு என்பது அறியாமைக்கான உருவம். கருப்பு என்பது இருள், இருளை குறித்தது. அப்ப அந்த இருளை வந்து யானை, யானை கருப்பா தான் இருக்கு இயல்பா. அப்ப கருப்பு யானையை போட்டு அது சரியா வராதுங்கிற ஒரு காரணத்துக்கு என்னன்னா, உருவமாக வெள்ளை, வெள்ளை என்பது அறிவுக்கான சரஸ்வதி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை. அப்ப அறிவுக்கான அடையாளமாக சரஸ்வதி, அந்த வெள்ளை, அந்த வெள்ளையை வந்து இந்த யானையில் திணித்து வெள்ளை யானை என்று இல்லாத ஒன்றை உருவாக்கினார்கள். அது வந்து சித்தர்களுடைய அடையாளமாக கருதப்பட்டது. இன்றளவும் பார்த்தீங்கன்னா சில கோயில்களும் முருகனிடம் வெள்ளை யானை இருக்கும், இந்திரனிடம் வெள்ளை யானை இருக்கும், வெள்ளை யானை இல்லாத கோயில்களே இருக்காது. லட்சுமி சரஸ்வதிக்கு ரெண்டு பக்கமும் வந்து பூ போடுறது வெள்ளை யானை இருக்கும். வெள்ளை யானை என்பது தமிழர்களுடைய அறிவார்ந்த அடையாளம். இந்த அறிவார்ந்த அடையாளத்தையும் பொருளாதார அடையாளத்தையும் ஒன்றாக இணைத்த உருவம், தத்துவ உருவம் தான் விநாயகர். விநாயகரை தத்துவ உருவம் என்று உணராமல் அந்த 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 முழுமை தத்துவம், அந்த முழுமை தத்துவம் என்ன சொல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அறிவும் அறமும் நல் ஒழுக்கமும் இருக்கணும். அது வந்து யானை தலை குறிக்குது. அதே போல பெருத்த உடல் என்பது பொருளாதாரம் என்றும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரமும் அறிவும் அறமும் நல் ஒழுக்கமும் சரிசமமாக பெற்று இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவ உருவாக்கம் தான் விநாயகர். இந்த தத்துவ உருவாக்கத்தை வழிபடணும், கும்பிடணும், பெருமை மிகு அடையாளமாக காட்டணும். ஆனா இந்த உண்மையை சொல்லி தானே உணர்ந்து செய்யுங்க. இந்து மதம் என்ன வரலாறு சொல்கிறது விநாயகருடைய உருவாக்கத்துக்கு? பார்வதி குளிக்க சென்றாலாம், பார்வதி அழுக்கை இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். பெருமை மிகு அடையாளம் விநாயகருங்கிறது எங்க இருக்குது? உடலில் இருந்து எடுக்கக்கூடிய அழுக்கை உருட்டி விநாயகரை செய்தார் என்ற இழிவு. எந்த அளவுக்கு வன்மம் இருந்தா விநாயகருக்கு இவ்வளவு ஒரு கேவலமான கதை எழுதி வச்சிருப்பாங்க? உடம்புல இருந்து அழுக்கை உருட்டி வைத்தாலாம் விநாயகர் வந்துச்சான். எவ்வளவு விநாயகர் இதை விட யாருங்க கேவலப்படுத்த முடியும்? நம்மளே நம்பினா எப்படிங்க அப்புறம் யாருங்க இது பண்ணுவா? அடுத்து சிவன் வருகிறாராம், விநாயகர் தடுத்து நிப்பாட்டுறாராம், என்ன சொல்றாராம், அம்மா வந்து குளிக்க போயிருக்காங்க, யாரும் உள்ள வரக்கூடாது, எனக்கு தெரியாம யார் அம்மா?
பார்வதி மீது கோபம் வருகிறதாம் சிவனுக்கு. அந்த கோபத்தை விநாயகர் கட்டின மனைவி மீது கோபம் நம்மளுடைய கடவுளுக்கே. நமது கடவுள்களை கொச்சைப்படுத்தியது இந்து மதம். அந்த கொச்சைப்படுத்தியதை உணராமல் இந்து மதம் இந்து மதம் என்று நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்வது தான் இழிவு. அந்த தமிழர்களுடைய உண்மையான அடையாளங்களை உண்மையான வரலாற்று பார்வையில் நம்ம எடுத்து சொல்லும்போது நம்ம மதத்தை நம்ம பெருமைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அடுத்தவனே பெருமையா பேசுவான். அப்ப நம்ம இந்த இனம் இந்த சமய அடிப்படையை பார்க்கும் பொழுது இது தமிழ் சமுதாய தமிழ் சமயமாக அடையாளம் பண்ணப்படணுமா இல்ல இந்து இந்து மதமாக அடையாளப்படுத்த? இந்து மதம் என்ற வார்த்தை பிரயோகமே வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்தது. நீங்க தமிழர்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. பிராமணர்கள் இந்துக்கள் அப்படிங்கறத எடுத்துக்கொண்டார்கள். ஆனா வெள்ளைக்காரன் தான் அதுக்கு இந்துனே பேர் வைக்கிறான். அதற்கு முன்பு அந்த பிராமண இலக்கியங்களில் அவர்கள் ஏதோ கன்றாவி காரி துப்பி உமிழ்ந்து வச்சிருந்தாங்க தமிழர்களை இழிவு செய்து. சரி புரிஞ்சுங்களா? இன்றளவும் தமிழ் திருமணங்களில் வந்து கொண்டே நம்ம பெண்ணை கல்யாணம் பண்ணுவோம், காலி கட்டுறதுக்கு முன்னாடி உன்னுடைய பெண் என்பவள் வேசி, அவள் அவளுக்கு மனைவியாக இருந்தால், இவள் இவளுக்கு மனைவியாக இருந்தால், இப்பொழுது எனக்கு மனைவியா இருக்கிறா, நான் உனக்கு கட்டி வைக்கிறேங்கிறதான அந்த ஸ்லோகம், அந்த மந்திரத்தோட உண்மையான தமிழ் அர்த்தம். எந்த அளவுக்கு தமிழர் மீது தமிழ் இனத்தின் மீது வெறுப்பு அடைந்து வைத்திருந்தால் இவர்கள் நம்ம இவ்வளவு முட்டால் ஆக்கியிருப்பாங்க. சமஸ்கிருதம் நமக்கு தெரியாது, ஆனா நம்பி நம்ம அதை ஏத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் அறிஞர்கிட்ட போய் கேளுங்க, அந்த மந்திரத்துக்கான அந்த சமஸ்கிருத மந்திரத்திற்கான உண்மையான பொருள் என்னன்னு. அவ்வளவு இழிவு, அந்த இழிவை நாமே வேண்டி எடுத்துக்கொள்கிறோம்.